இன்று 15/6/2021 பிலவ ஆண்டு ஆணி 1 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி 8:21 மணி வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. இன்றைய நட்சத்திரம் 7:33 மணி வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 மணி முதல் 9 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் 5:54. இன்று திருநெல்வேலி நெல்லையப்பர், திருக்கொளக்குடி கண்டதேவி இத்தலங்களில் சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். நேயர்களே, அவசியம் எனில் மட்டும் வெளியே செல்லுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கைகளை 20 சோப்பு போட்டு அடிக்கடி கை கழுவுங்கள். உரிய நேரத்தில் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுங்கள். மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். பரணி 1 முதல் 4 பாதங்கள். கார்த்திகை 1 பாதம். இன்று உங்களுக்கு தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கற்பனை வளம் பெருகும். பிரயாணத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாயார் மூலமான ஆதாயங்கள் பெருகும். நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு இன்று சந்தோஷத்தை தரும். மேலதிகாரிகள் உங்கள் சிறந்த பணி கண்டு மகிழ்வதோடு பாராட்டும் அளிப்பர். சிலர் பக்தி சொற்பொழிவு கேட்டு ஞானத்தன்மை பெறுவீர்கள். எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு இன்று கிடைக்கலாம். காரிய தடைகளும் சுறுசுறுப்பு இல்லாத நிலையும் உருவாகலாம். வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர் அனுசரணை இருக்கும். அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்களை இன்று கிடைக்கப் பெறலாம். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று மிகவும் நீங்கள் அவசியமுடன் பின்பற்றவும். இன்று உங்களின் உறவினர்களின் உதவியால் உயர்வுகள் ஏற்படலாம். புதிய தொழில் விரிவாக்க திட்டங்களை செயலாக்க உகந்த நாளாக அமையும். அதனால் ஏற்படும் லாபத்தால் வருமானங்கள் கூடும். வாக்குவன்மை காரணமாக மேடை பேச்சு, சாஸ்திர சர்ச்சை போன்றவற்றால் ஏற்படும் வருமானங்கள் தடைபடும். எந்த ஒரு போட்டி பந்தயங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டால் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்று தொலைதூர சுப செய்திகள் கேட்டு மனம் மகிழும் விருந்தினர்களுடன் கேளிக்கை மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பலரும் உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம் பல சாதனைகளை புரிந்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மருத்துவ வியாபார தொடர்புகள் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்கான வழி பிறப்பதோடு அது சம்பந்தமான பயணங்களும் வெற்றிகரமாக அமைந்து மகிழ்ச்சி தரும். தான தர்மங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று நீங்கள் உங்களின் மனைவியை மனதார பாராட்டி அமைதியாக இருந்தால் ஆனந்தம் பெருகும். ரிஷபம் ராசி நேயர்களே, கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள். மிருக சிருஷம் 1 மற்றும் 2 பாதங்கள். இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் வீடு இடமாற்றம் ஏற்படலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான விற்பனையால் லாபத்தை அள்ளுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் முழு ஒத்துழைப்புடன் சுப காரியங்களை சிறப்பற நடத்துவீர்கள். தொழிலில் நவீன உபகரணங்கள் நிறுவுவது போன்று விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் தள்ளி போகும். சிலருக்கு சோம்பல் கூடி மனோபயமும் அதிகரிப்பதால் தங்கள் பணிகளை சரிவர செய்யாமல் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரும். பின்வரும் நாட்களில் பல முகாந்தரங்களிலும் எதிர்பாராத தனவரவு உண்டு.
ஞானிகள் மற்றும் பெரியோர்களின் சந்திப்பு மற்றும் ஆசியால் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும். இன்று நீங்கள் நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஏற்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். மருத்துவ பணியாளர்களின் கடமையுணர்வு மிக்க கடினமான பணி ஒத்துழைப்பால் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு இன்று உங்களின் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களின் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்களும் குறையும். இன்று உங்களுக்கு உங்களின் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். கவனமுடன் இருங்கள். சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதில் தாமதம் ஏற்படலாம். மருத்துவ தொழில் ஆர்வம் கூடுவதால் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட உங்களின் இலக்குகளை உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பெறுவீர்கள். அனைத்து காரியங்களிலும் பிறரின் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை எழலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏற்படுவதை ஒரு சில நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. திடீர் தன லாபங்களை நீங்கள் இன்று எதிர்பார்க்கலாம். மிதுனம் ராசி நேர்களே, மிருக சிருஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதங்களுக்குரிய ராசி பலன். இன்று உங்களுக்கு வீண் வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக வேண்டாத பகையை தேடிக்கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் அரசு மூலமாக எதிர்பார்த்த ஆதாயங்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் எளிதாக கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கடமை உணர்வுடன் கூடிய செயல்பாட்டினால் மேலதிகாரிகளின் ஆதரவோடு பதவி உயர்வு பெற முற்படுவீர்கள். அந்த முயற்சியும் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆசிரியர்களின் பாராட்டுகளை மாணவர்கள் பெறுவீர்கள். உங்களின் தனித்திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல பல ஆதாயங்களை கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல செய்திகள் உங்களை இன்று நாடி வரும். சிலருக்கு இன்று மன நிம்மதியற்ற நிலையும் நிலவலாம். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். இன்று பயணத்தில் துன்பமும் பின்னர் வரும் நாட்களில் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படலாம். எனவே இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில் பொங்குவதும், துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்தால் துன்பமும் இன்பமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதன் காரணமாக அதிகமாக உழைக்க வேண்டி வரலாம். சிலருக்கு இன்று மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போவீர்கள். புதிய நண்பர்களின் உதவியால் நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். தொலைதூரத்தில் இருந்து வரும் செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். சிலருக்கு பணியில் புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். இன்று வாகன யோகம் ஏற்படலாம். வியாபார நிமித்தமாக ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் தடைபடலாம். பலருக்கு அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். தந்தையால் நன்மைகள் பல ஏற்படும். மகான்களின் தரிசனமும் கிடைக்கலாம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அரசின் மூலமாக அனுகூலமும் ஆதாயமும் பெறுவீர்கள். கடகம் ராசி நேர்களே, புனர்பூசம் 4 பாதம், பூசம் 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்களுக்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் கல்வி வசதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு கடமை உணர்வுடன் அவர்கள் செய்த சீரிய பணிக்காக அரசாங்க விருதுகளும் கிடைக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழிலில் வாக்குவன்மையால் வருமானம் பெருகும். சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். வைத்திய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் வெற்றி பெறும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது. இன்று எதிர்பாராத இனிய விருந்துகள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் தள்ளி போகலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பிறருக்கு உதவுவதற்கும் தர்ம காரியங்களுக்கும் முழு மனதோடு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். அரசு பணியார்கள் அரசாங்கத்திடம் பணி சம்பந்தமாக வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் தடங்களின்றி நிறைவேறும். நல்லோர் சேர்க்கையால் நல்லதே நடக்கும். சிலருக்கு உழைப்பு குறைவானாலும் ஆதாயம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவால் சிலர் மேன்மை அடைவீர்கள். எப்போதாவது வரும் கோபத்தை அடக்குவது நல்லது. சிலருக்கு இன்று மன நிம்மதியற்ற நிலை நிலவலாம்.
நினைத்தது நினைத்தபடி நடந்தாலும் பலருக்கு அனுகூலமற்ற நாளாக அமையும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் தள்ளி போகலாம். வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் மிகுந்த நட்பு பாராட்டி தங்கள் வாக்குவன்மையால் அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலைவு நிலவும். பெண்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் ஆதாயம் ஏற்படும். துணிவுடன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிம்மம் ராசி நேர்களே, மகம் 1-4 பாதங்கள், பூரம் 1-4 பாதங்கள் மற்றும் உத்திரம் 1 பாதம் உரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று உங்களுக்கு மனைவி மற்றும் குழந்தைகளின் அன்பால் மட்டற்ற மகிழ்ச்சிகள் நிலவும். பெரியோரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். அதன் காரணமாக உங்கள் பலனால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மருத்துவ தொழில் அபிவிருத்திக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அதற்கு தேவைப்படும் அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் அனைத்தும் கிடைக்க நல்ல வழி பிறக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க முடியாத நிலை ஏற்படும். பணவரவுகள் சுமாராகவே இருக்கும். திடீரென ஏற்படும் பயணங்களால் பணமுடை ஏற்படும். அரசு பெண் பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி இடமாறுதல்களும் தலைமை பதவிகளும் தேடி வரும். அன்பால் அனைவரையும் வெல்லலாம். ஆனால் உங்களின் வீண் கோபத்தால் விவேகத்தை இழக்காதீர்கள். தங்கள் சிறப்பான கடமையுணர்வுடன் கூடிய திறமை மிக்க பணி உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டும் பெறுவீர்கள். மருத்துவ பணியாளர்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்று அதன் காரணமாக அவர்களின் புகழ் ஓங்கி மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். தெய்வ சிந்தனையாலும் தர்ம சிந்தனையாலும் மனதில் அமைதி நிலவும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் அரசின் அனுகூலத்தால் பெருகும். பங்கு சந்தை மூலமாக பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். கன்னிராசி நேயர்கள், உத்திரம் 2-3-4 பாதங்கள், ஹஸ்தம் 1-4 பாதங்கள், சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களுக்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். சிலருக்கு இன்று புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் தள்ளி போகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எளிமையாக நடக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரலாம். எதிர்பாராத தனவரவால் மனம் மகிழும். போட்டி பொறாமைகளை அகற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றங்கள் சுலபமாகும். சிலர் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்க முயல்வீர்கள். உயர் அதிகாரிகளின் உந்துதலால் ஏற்படும் புதிய வியாபார திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு நல்ல காலமும் கனிந்து வரும். அரசு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான நாள். நீங்கள் வங்கி சேமிப்பு கணக்குகளில் இருக்கும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும். பங்கு சந்தை ஈடுபாடு லாபம் தரும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவீர்கள். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு மாணவர்களுக்கு மிகவும் தேவை. புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும். புதிய விரிவாக்க திட்டங்களால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும். இன்று எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். கடமை உணர்வோடு செய்யும் காரியங்களில் வெற்றி கிட்டும். பெரிய மனிதர்களின் மற்றும் பண்பு மிக்கவர்களின் நட்பால் பெருமை சேரும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும். தன வருமானம் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாய் இருக்கும். கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய முடியாத நிலை ஏற்படும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். துலாம் ராசி நேர்களே, இன்று பணவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவும். பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீர்கள். தொழிலில் புதிய ஆர்டர் விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும்.
பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளை தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும். ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை தரும். சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று செயல் திறமை அதிகரிக்கும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். தீவிரமான உழைப்பின் காரணமாக திட்டமிட்டபடி உங்கள் பணியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எளிதில் அடைவீர்கள். அதன் காரணமாக உங்கள் சீரிய பணி மற்றவர்களின் பாராட்டை பெறும் என்றால் அது மிகையாகாது. சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் விதத்தில் அதிகாரமிக்க அரசு உயர் பதவி கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கும். விற்பனை பிரதிநிதிகள் தங்கள் வாக்குவன்மையால் இலக்கை எட்டி நிர்வாகத்தின் வருமானத்தை பெருக்கி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சுவாதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்று மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் நிறுவனத்தில் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாவதும் அதற்கு காரணமாக அமையும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த பணவரவால் உங்கள் மனம் மகிழும். உடன்பிறப்புகளின் உபகாரமற்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும். ஏமாற்றம் அடைவதை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் சமாதானமாக போவது நல்லது. மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்களால் லாபம் ஏற்படும். விசாகம் நட்சத்திர நேர்களுக்கு இன்று ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படும். உங்கள் சம்பாதிக்கும் திறம் மேம்பட்டு அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம். மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வுக்கான ஆணை தேடி வரலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கினை எட்டு விடுவீர்கள். சகராசி நேயர்களே, இன்று நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் தேவை. பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும்.
வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை கிடைக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவியும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திர நேயர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்று செலவுகள் அதிகமாகும், ஆதலால் பணமுடையும் இருக்கும். வேலைகள் அதிக சிரத்தையும் கடின உழைப்புமே எப்போதும் உங்கள் பையை பணத்தால் நிரப்பும். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமான உதவிகள் தடைபடாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். புதிய பெண்களிடம் பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் பேசவும். நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்பை தவிர்க்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரும். அனுஷம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று சுக சௌகரியங்கள் சேரும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் எதிர்பார்த்தபடி தனலாபங்கள் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். புது தெம்பும் உற்சாகமும் கூடும். வாகன வசதிகள் மேம்படும். சிலருக்கு உயர் அதிகார பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்படும். செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. வியாபாரத்தில் ஏற்படும் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியது வரும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்கும். நீண்ட நாட்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். இன்று பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நாளாக இருக்கும். தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பார்கள். அதன் காரணமாக உற்பத்தி அதிகரிக்கும். லாபமும் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்பை தவிர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல வழியிலும் பணவரவு இருக்கும். காரிய தடைகள் நீங்கும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். பெரும் புள்ளிகளின் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை காணப்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுப காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடியும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். மாணவர்களுக்கு கவனம் சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது நல்லது.
விளையாட்டுகளின் போது கவனம் தேவை. நண்பர்களுடன் நிதானமாக பழகுவதும் நன்மை. கலைத்துறையினருக்கு சிறப்பான நாள். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் அதிகாரிகளின் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர். தொழிலாளர்களுக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்காது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். முன்னெச்சரிக்கையாக மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது. உங்கள் செயல்திறன் அதிகரித்து செல்வாக்கும் பெருகும். புது தெம்பும் உற்சாகமும் கூடும். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரும். சிலருக்கு அதிகாரமுள்ள உயர் பதவி கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். பூராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். பூராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று நீண்ட கால உழைப்பின் காரணமாக சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். பொன் ஆபரணங்கள் விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். நல் ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொளியும் ஏற்படும். விபத்தை தவிர்க்க பயணங்களில் எச்சரிக்கை தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள். உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். எதிர்பார்த்தபடி பண வரவாய் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் தாங்கள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும். உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். ஆனால் தொழில் விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைய அதிகாரிகளின் தயவு தேவைப்படும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். மகரம் ராசி நேர்களே, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். சிலருக்கு பல வழிகளிலும் தன வருமானம் கூடுதலாக இருக்கும். மனைவியுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தங்கள் அனுசரணையால் சீர்படும். சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் தீட்டப்படும் புதிய திட்டங்கள் அரசின் உதவியோடு சிறப்பாக முடிக்கப்படும். அன்பான உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் அதிக செலவுகளும் ஏற்படும். அதன் காரணமாக புதிய கடன்களும் ஏற்படும். உங்களின் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்களிடம் வீணான வாக்குவாதம் செய்யாதிருப்பது உங்களின் நட்பை பலப்படுத்தும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். அதேபோல் உங்களின் எதிரிகளிடம் இருந்து விலகியே நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பக்தி மிக்க புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படும். வாழ்க்கையில் மேம்படும் பொருளாதார உயர்வினால் ஏற்படும். எப்பொழுதும் மனதில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாரும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அனுபவ பூர்வமான அறிவு திறன் கூடுவதால் செயல்திறனும் கூடி உங்களின் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள்.
பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். மனைவியின் பணியுடை மகிழ்ச்சி தரும், மதிப்பு கௌரவம் உயரும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். இன்று உங்களின் மூலதனத்தை கொண்டு புதிய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீர்கள். நீண்ட நாட்களாக வருவார்களின் எதிர்பார்த்த நெருங்கிய உறவுகளின் வரவு மகிழ்வை தரும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் இன்று உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரும். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கான கடின உழைப்பு தேவைப்படும். ராசி நேயர்களே, வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் இன்று உங்களுக்கு கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். செலவு செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகள் அவசியம். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பார்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். எனவே கவனமுடன் இருங்கள். பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது இன்று மிகவும் நல்லது. செலவு கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு கவனம் தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபினான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. அவிட்டம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும். சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவு வரும். வழக்குகள் சாதனமாகும். திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும். இன்று தாராளமான தனவரவு இருக்கும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது நல்லது. அது உங்களுக்கு பதவி உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கும். வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பொருட்களை கொடுத்து வியாபாரத்தை மேலும் பெருக்கிக் கொள்வர். நெடுநாட்களாக பிரிந்த தம்பதிகள் இணைந்து மகிழ்வீர்கள். பரம எதிரிகளின் திட்டங்களையும் திறமையாக மற்றும் சமயோஜிதமாக செயல்பட்டு முறியடிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கும். புத்திரர்களால் ஜெயமுண்டு. நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். சதயம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும். செல்வ நிலை உயரும். புதிய முதலீட்டு திட்டங்களில் உங்கள் பணத்தை முதலீடு செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக வராத விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்து விருந்தாடி மகிழ்வை தருவார்கள். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் சிறப்பாக நடக்கும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படும். வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். பூரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்தபடி பணவரவு ஏற்பட்டு மனம் மகிழும். அரசு பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு காரணமாக எண்ணியபடி பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் கிடைக்கும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். புதிய பதவிகள் தேடி வரும்.
அந்தஸ்து உயரும், விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும், வியாபாரிகள் தங்கள் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களிடம் வேடிக்கையாக பேசி கவர்வதன் மூலமாக லாபத்தை பெருக்கிக் கொள்வார்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நல்லது. வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் வாதங்கள் தோன்றும். கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நல்லது நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்க பலமாக முக்கியஸ்தர் ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமாக மேல் அதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்றவும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். வேலையில் கவனமுடன் இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். அரசு ஊழியர்களின் வேலை வலு குறையும். ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வும் இடத்திற்கு மாறுதலும் வந்து சேரும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரும். பணவரவு அதிகரிப்பதால் மனக்கடிப்பு உண்டாகும். உங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எல்லோருடனும் பழகும் உங்கள் சகஜமான பழக்கத்தால் விஐபிகளின் நட்பு உருவாகும். அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறும் நிலை ஏற்படும். அதன் காரணமாக சந்தோஷங்கள் நிலவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை உருவாகி வெற்றியும் கிட்டும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் பெருகும். தோஷங்கள் நீங்கி நோய்கள் அகலும். தாய் வழியில் ஆதாயம் உண்டு. மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நேயர்களுக்கு இன்று தொட்ட காரியம் அனைத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள். நல்ல வருவாயையும் அடைவீர்கள். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தம்பதிகளிடையே இணக்கம் கூடும். தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவார்கள். குடும்பத்தில் தனவிருத்தி அதிகமாவதால் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் தீரும். ஓய்வெடுத்து உல்லாசமாய் பொழுதை போக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதில்லையே. அதேபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதானே வாழ்க்கை. பல நாள் கனவுகள் நலமாகும். ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்படா வண்ணம் தேவையற்ற செலவுகளை ஒதுக்குவது நல்லது. தெய்வ பலம் இருப்பதினால் நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இன்று வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். பெற்றோர் உடல் நலையில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பணவரவு அதிகரிப்பது போல் செலவுகளும் கூடும். கல்வி கேள்விகளில் தேர்ச்சி ஏற்படும். சுப செய்திகள் மனமகிழ்ச்சி தரும். வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களால் அதிக லாபம் அடைவீர்கள். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். பெண்களால் சந்தோஷம் உருவாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லவும். நல்ல நண்பர்களுடன் பழகுவதால் உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக அமையும். உறவுகள், உள்ளங்கவர் நண்பர்கள் மற்றும் மங்கையர்கள் ஆகியோர் உதவிக்கரம் நீட்டுவதால் உள்ளம் மகிழும்.